பலவிதமான அபாவத்தை சொல்றா சில பேர் இது வந்து லக்ஷனாவிலேயே நான் அந்தர்பாவம் பண்ணிடுறேனங்கிற சில பேர் வந்து இத வந்து இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து வர்ணிக்க முடியாதுன்னு சொல்லி அனிர்வச்சனிய பட்சம்னு ஒன்னு சொல்லி மூணு பட்சத்தை சொல்லி இந்த இந்த மாதிரி பல பல பேருக்கு வந்து விபரீதமான ஐடியாஸ் இருக்கிறதுனால துவனிய பத்தி நான் இந்த துவனிய பத்தி சொல்றேன் இந்த துவனிய லட்சணம் கொடுத்து சோதாகரணம் நான் சொல்றேன் இது இன்னைக்கு நேத்திக்கு இல்ல ராமாயணம் மகாபாரதம் முதலிய விஷயங்கள்ல சூத்திர ரூபமாக இருக்கக்கூடியது அதனாலதான் வந்து சகிருதையாளுக்கு ஆனந்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கு இந்த துவனிங்கிற கான்செப்ட் அதனால இந்த சகிருதையாளுக்கும் இந்த துவனிய பத்தி நான் சொன்னேன்னோ ஒரு ஆனந்தம் ஏற்படும்ங்கிறது

சோ லட்சிக்கணும் லட்சணம் கொடுக்கணும் அத பத்தி விவரணம் கொடுக்கணுங்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட துவனியனுடையும் ஒரு இன்ட்ரடக்ஷனை சொல்றதுக்காக இதம் உச்சியதே அதுக்காக இப்போ இத சொல்ற சரி ஒரு இன்ட்ரடக்ஷன்னா துவனின என்னன்னே தெரியாத இருக்கிறவாளுக்கு ஒரு ஒரு பேஸ் கொடுக்கற இங்க வந்து துவனியினுடைய லட்சணம் சொல்லல துவனியினுடைய பிரபேதங்களை சொல்லல எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து ஒரு ஒரு துவனியை வந்து எதிர்பார்க்கலாம் எப்படி நீங்க துவனியை ரெகக்னைஸ் பண்ணலாம் துவனி இருக்குங்கறத உங்களை அறியாத யூ யூ ரியலைஸ் திட் தெர் இஸ் துவனி இன் திஸ் வேர்ல்டு அப்படிங்கறத வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஆரம்பிக்கிறார் யோ அர்த்தா இது ரெண்டாவது காரிகா யோ அர்த்தா சகிருதய ஸ்லாக்யா காவ்ய ஆத்மா இதி வியவஸ்திதா வாச்சிய பிரதீயமானாக்கிய தசிய பேதவு உபௌ ஒரு காவியத்துக்கு வந்து ஒரு அர்த்தம் காவியத்தினுடைய ஆத்மா வந்து ஒரு அர்த்தம்னு நம்ம ஒரு ஒரு நிலைநாட்டி ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன இப்போ ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறோம் ஸ்லோகத்தை படிச்ச உடனே ஒரு அர்த்தம் புரியறது அந்த அர்த்தம் வந்து நமக்கு அப்படியே சடார்னு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது இந்த அர்த்தம் அர்த்தம்னு சொல்றச்சே வாட் இஸ் இட்

பிரதீயமானம்னா உள்ளர்த்தம் அல்லது தெரியப்படுகின்றது சொல்லப்படுகின்றது அல்ல வாச்சியம்ங்கிறது கூறப்படுகின்றது பிரதியமானம்ங்கிறது அறியப்படுகின்றமா இருக்கிறது கூடமா அரியம் படுகின்றது அவ்வளவுதான் இட் இஸ் இ இட் இஸ் தட் which is being இங் அண்டர்ஸ்டுட் அங்க ஆர் இட் இஸ் கூடமா நமக்கு தெரிவிக்கிறது ஸோ யா அர்த்த எந்த ஒரு அர்த்தமானது சகிருதய ஸ்லாக்யா சகிருதயர்களால போற்றப்படுகின்றதோ எப்படி போற்றப்படுகிறது காவ்ய ஆத்மா இதிச்ச வியவஸ்திதா காவியத்துக்கு அது ஆத்மாவாக நிலைநிறுத்தப்படுகின்றதோ அந்த தஸ்ய அர்த்தஸ்ய அந்த அர்த்தத்துக்கு வாச்சிய பிரதீயமான ஆக்கியோ வாச்சியம் பிரதீயமானம் ஆக்கியா என்ற பெயர் கொண்ட ரெண்டு இருக்கின்றன இதுதான் வந்து ஒரு ஒரு தளம் போடுறார் பவுண்டேஷன் போடுறார் இன்னும் வந்து இது வாச்சியத்தை விட பிரத்தியமான அழகா இருக்கு அதுக்கெல்லாம் இன்னும் போகவே இல்லை அவர் வெறும்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கோட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில இருந்து நமக்கு சொல்லி இருக்காரு ஒரு அர்த்தம்னு இருக்கு அத வந்து சஹிருதையர்கள் வந்து ஒசத்தியா சொல்றான்னா அதுதான் காவியத்துக்கு ஆத்மான்னு சொல்லி போற்றறான்னா அதுக்கு ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு என்ன ரெண்டு ஆஸ்பெக்ட் ஒன்னு லிட்டர் மீனிங் வாட்சி அர்த்தம் இன்னொன்னு பிரதியமானம் கூடமா இருக்கக்கூடியது வியங்கமா மனசுல புரியக்கூடிய அர்த்தம் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இங்க கீழ வந்து வார்த்திகமா கொடுக்கிற அது விருத்தி இந்த விருத்தி வந்து காவியस्य हि அந்த காव्यमंग्रது என்ன லலித 우ಚಿತ சன்னிવેશ சாருணஹ லலித 우ಚಿತ சன்னிવેશ சாருணஹ शरीरस्य mm. इव आत्मा साररूपतया mm. स्थितः mm. सहृदय यः अर्थः तस्य वाच्यः प्रतियमानः च इति காவியம்ங்கிறது எப்படி இருக்கு லலிதமான லலிதம்னா கிரேஸ்ஃபுல் ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடிய உச்சிதம் உச்சிதமான ஒரு பொருத்தமான சந்நிவேஷ பொருத்தமான வார்த்தைகள் அர்த்தங்கள் அதை சந்நிவேஷ வைப்பது ஸ்தாபனம் அந்த லலிதமான பதங்கள் உச்சிதமான பதங்களை ஸ்தாபனம் சன்னிவேசனம் வைப்பதனால் சாருணஹா அழகாக இருக்கக்கூடிய ஒரு காவியம் அதே வந்து சரீரத்துக்கும் இங்க அப்ளை ஆக போறது கம்பேர் பண்றார் ஒரு சரீரம் எப்படி ஒரு கிரேஸ்ஃபுல்லா பொருத்தமா கண்ணு வைக்க வேண்டிய இடத்துல கண்ணு காது வைக்க வேண்டிய இடத்துல காது அப்படி வைப்பதனால் அழகாக இருக்கக்கூடிய ஒரு சரீரத்திற்கு ஆத்மா போல் விளங்கக்கூடியது சாரரூபத்தையா ஸ்திதக சாரமாக இருக்கக்கூடிய சஹிருதயர்களால போற்றப்படுகின்ற சஹிருதயா என்ன ஒரு அர்த்தம் உண்டோ எந்த ஒரு மீனிங் நமக்கு மனசுல வந்து அப்படியே பதியருதோ அதற்கு அந்த மீனிங்கு வாட்சியா பிரதியமானஹான ரெண்டு பேதம் இதுதான் வந்து இந்த காரிகையினுடைய எக்ஸ்பிளனேஷன் இது சரியா அதுக்கப்புறம் இந்த தத்ர வாட்ச் அடுத்த காரிக்கை வந்து ஆயிருக்கு எப்படின்னா அதுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி சொல்லுவார் அங்கங்க சோ தத்ர தத்திர வாச்சியா பிரசித்தாய்யா இப்போ இந்த வாச்சியம் பிரதியமானம்னு ரெண்டா இருக்கும் இல்லையோ முதல்ல வாச்சியத்தை எடுத்து அடுத்த காரிக்கல சொல்றார் தத்ர இந்த வாட்சியம்ங்கிறது என்ன பிரசித்தம் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பரதர்ல இருந்து ஆரம்பிச்சு பலவிதமான அலங்காரங்களை வைத்து அவ வந்து நமக்கு பிரகாரைஹி பிரகாரை அந்யஹி வியாக்கிருதா அண்மையம் அப்படி தத் அதில் வாட்சியம்ங்கிறது பிரசித்தா இஸ் வெரி ஃபேமஸ் எந்த ஒரு வாச்சியமானது உபமாதிபிகி பிரகாரைகி உபமா முதலிய பிரகாரங்களால் பகுதா வியாக்கிருதா பலமுறை அந்யைகி பல பேரால் வியாக்கிருதா இது செய்யப்பட்டிருக்கு அதாவது இட் இஸ் பீன் எக்ஸ்பிளைன்டு பை மெனி பீப்புள் முன்னாடி பிரசித்த பிரசித்தமா அது வந்து ஆக்கப்பட்டிருக்கு அது சக தத யே பிரதன்யதே, நால தஸ்மாத் காரணாத் இக இந்த புஸ்தகத்துல துவன்யாலோக நாடா நான் வந்து சொல்லல பிரதன்யதே. உங்களுக்கு வந்து இப்ப அலங்காரம் உபமான டு உபமான் என்ன எத்தனை சாதிருஷ் லட்சுமி அப்படின்னு நான் உபமாவோட லட்சணம் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுக்க போறது இல்ல காவிய பிரகாசத்துல பாத்தோம்னா அலங்கார பிரகரணம்னு ஒரு செக்ஷனுக்கு போட்டு உங்களுக்கு ஒதுக்கி குடுக்கிறார் அந்த மாதிரி எல்லாம் இங்க வந்து நான் பண்ண போறதுல நைக பிரதன்யதே உம் யாரெல்லாம் அத வந்து சொல்லியிருக்கானா அந்யின்னு சொல்ற இடத்துல இவர் வந்து விற்த்தியில காவிய லட்சண விதாயிபிகி காவியத்தினுடைய லக்ஷணங்கள் பத்தி ஒரு புஸ்தகம் போடுறவா எல்லாருமே சூத்ராலங்கார விருத்தி பா மகன் ருத்ரட்டன் எல்லாருமே உங்களுக்கு பார்த்தேன் அலங்காரம் அதுக்கு உதாரணம் ஹம்சீவ கிருஷ்ண தே கீர்த்தி ஹி ஸ்வர்கா உபமா எத்திர சாதிரிய லக்ஷ்மி உள்ள சதித்வையா அப்படின்னுட்டு அவாவா வந்து லக்ஷணத்தை கொடுத்து ஒரு உதாகரணத்தை கொடுத்துருப்பா நான் அந்த மாதிரி பண்ண போறது இல்ல ஏன்னா பல பேர் பகுதா பல முறையில் வியாக்கிருதா அவ வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்க பல முறையில் சோ அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க இல்லைங்க கேவலம் அனுங்க அனு திங்ஸ் யதா உபயோகம் அப்படிங்கிறார் எங்கெங்க எனக்கு வேணுமோ அந்த கருகப்புல மாதிரி எடுத்து நான் போட்டுப்பேன் அப்பப்போ இஃப் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இப்ப துவனியை எக்ஸ்பிளைன் பண்றச்சே அலங்கார துவனி எங்க வரதுன்னு நான் காமிக்கணும்னா அந்த இடத்துக்கு நான் வந்து அலங்காரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லுவேன் வேணும்னா அதுவும் சில இடங்கள்ல அவர் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் ஒன்னும் குடுக்கறது இல்ல இங்க இந்த இடத்துல வந்து சமாசோக்தியில ஏன் துனி வந்து அந்தபாவம் பண்ண முடியாது ஏன்னா சமாசோக்தியில வந்து அப்படின்னுட்டும் அவர் போய்ட்டே இருப்பாரு ஹி வில் அஸ்யூம் தட் வினோ த லட்சணம் ஆப் சமாஸ் சோக்தி ஹி அஸ்யூம்ஸ் தட் know because உங்களுக்கு வேணும்னா நீங்க மத்த புஸ்தகத்துல கன்சல்ட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் இதனுடைய லட்சணம் என்னுடைய ஆனந்தவர்தனனுடைய பர்பஸ் இங்க இட் இஸ் நாட் டு கிவ் யூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அலங்கார பட் இட் இஸ் ஓன்லி டு கிவ் யூ அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தனி சரியா ஆனா அங்கங்க அவர் அலங்காரம் சொல்றச்சு நான் அதனுடைய பேச வந்து நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு அங்க இதுதான் அலங்காரத்தினுடைய டெபினிஷன் இதுதான் பாப்புலர் எக்ஸாம்பிள் இப்போ இங்க அப்ளிகேஷன் எப்படிங்கிறத பாத்துருவோங்கிறத நான் அங்கங்க நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன்

இப்ப வந்து வாட்சியம் பிரதியமானம்னு சொன்னோமோ இல்லையோ ரெண்டு விஷயம் அதுல வாட்சியம்னா என்ன பிரதியமானம்னா என்ன இப்ப இந்த பிரதியமானம் புனரன்ய வாட்சியம்னா என்னங்கறத சொல்லிட்டார் பல பேர் பல முறை எனக்கு வந்து முன்னாடியே சொல்லிருக்கா அதனால நான் அத பத்தி சொல்ல போறது இல்ல என்னோட போக்கஸ் எங்கன்னா தான் என்னோட ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்ப பிரத்தியமானத்தை டெபினிஷன் கொடுக்குறாரு

புனகாக்கு என்ன அர்த்தம்னா வாச்சியத்தை காட்டிலும் வேறு விதமாக இருக்கக்கூடிய இந்த பிரதீயமானமோ என்றால் அப்படின்னு அர்த்தம் பிரதீயமானம் புனகா பிரதீமானம்ங்கிறது எப்படின்னா மகாகவினாம் வாணிஷு அந்நேவ வஸ்து அஸ்தி மகாகவிகளினுடைய வாணிஷு வாக்குகளில் அந்யதேவ் வாட்சியத்தை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக பாதி விளங்குகிறது அஸ்தி விளங்குகிறது வாட்சியத்தை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடியது என்னவோ எது எது வஸ்து அந்நது வஸ்து அஸ்தி அந்த கீழே இருக்கிற எத்துங்கிறத வந்து நம்ம மேல சேர்த்துக்கணும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எது இருக்கோ இல்லையோ இத வந்து வஸ்து அஸ்தி அப்படின்னு அதோட சேர்த்துட்டு சோ எது என்ன ஒரு அந்நிய வஸ்து வே வாட்சியத்தை காட்டிலும் வேற ஒரு வஸ்து ஒரு அர்த்தமானது பிரத்தியமானம் வெளியில தெரியற மாதிரி நமக்கு தெரியறதோ அப்புறம் தத்து அப்படின்னுட்டு இப்படி போட்டுக்கணும் தத்து அது என்ன பிரசித்த அவயவ அத்திரிக்தம் லாவண்யம் அவயவ அத்திரிகம் அப்படின்னா பிரசித்தமான அவயவங்கள் அதை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய அங்கனாசு பெண்களிடத்தில் லாவண்யம் இவ அழகை போல் விபாதி விளங்குகிறது உங்களுக்கு வந்து மேல் லைனோட போய் எத்துங்கிற வாக்கியம் அங்க போகும் தத்துங்கிற வாக்கியம் பின்னாடி அப்படி பிரிச்சு சோ எந்த ஒண்ணு நம்ம மகா காவ்யங்கள்லாம் ஒண்ணு அகா அழகா இருக்கேன்னு சொல்லி நம்ம ரசிக்கிறோமோ அது எப்படி இருக்குன்னா அவர் போட்டு அலங்காரத்துல இருக்கோ அப்படின்னா இல்ல அவர் போட்ட வார்த்தையில இருக்கோ அப்படின்னா தெரியல சொல்ல முடியாது இதே வார்த்தையை தானே இந்த கவியும் யூஸ் பண்றான் இதே இதுதானே அவரும் யூஸ் பண்றா அப்படின்னு நம்ம வந்து போட்டுட்டே வந்தா கூட இவரோடதுல ஏன் இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா இந்த அவயவங்களை காட்டிலும் பொசத்தியாக ஒரு ஒரு அர்த்தமாக விளங்குகிறது அப்படியே மனதை கவரக்கூடியதாக இருக்கு அது என்ன பெண்களிடத்துல ஒரு அங்க அவயவங்கள் வந்து கண்ணு அழகா இருக்கு கண்ணு கொஞ்சம் கோணலா இருக்கு மூக்கு இப்படி இருக்கு மூக்கு ஆனா தெர் இஸ் ஒன் பியூட்டி தன் பொதுவா ஒரு அழகு ஒரு லாவண்யம் இப்போ ஒரு எங்க வாத்தையாரெல்லாம் நான் பாக்குறச்சு ஒரு என்ன ஒரு கரிஸ்மாம்போ அது என்ன அந்த கரிஷ்மா ஒரு கரிஷ்மா இஸ் நாட் சம்திங் யூ கேன் டிஃபைன் செய்யிங் தட் அவ அது ஒரு தோரணை அவர் நிக்கிறது நடக்கிறது எது சொல்ல முடியாது அப்படின்லாம் நம்ம வந்து டிஃபைன் பண்ணி அவர் தலையா அவர் கண்ணா அவர் கையாட்டுறதா இதுவா எல்லாமே வந்து இதெல்லாம் காட்டிலும் ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம் வெரி அட்ராக்டிவ் அப்படி ஒன்னு இருக்கு ஒரு அப்படியே கைய கூப்பிடணும் தோணும் சில பேர் பெரியவாளை வாக்குறிச்சே நமஸ்காரம் பண்ணும் தோணும் நமக்கு அதுதான் அவளுக்கு இருக்க அந்த அந்த விபக் அத பிரசித்த அவயவ அதிரிக்தம் இந்த கையினால காலுனால மூக்குனால கண்ணுனாலங்கறது கிடையாது இல்ல அத விட அதிரிக்தமா இருக்கக்கூடியது எப்படி பெண்களுக்கு ஒரு லாவண்யம்ங்கிறது இருக்கோ சட்டுன்னு ஒருத்தர் அதைதான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அந்த லாவண்யம்ங்குற மாதிரி கண்ணு தனித்தனியா பாத்தா ஒரு கண்ணு கொஞ்சம் சுமாரா சின்னதா இருக்கு பேபி இருக்கலாம் ஆராய்ச்சி பண்ண போன மிஸ் அவுட் ஆன் த பியூட்டி ஆஹ்

வாணீஷூ மகாகவினாம் வாணீஷு மகாகவிகளினுடைய வாக்குகளில் தெரிவிக்கின்ற அதாவது தெரியக்கூடிய வாச்சியத்தை காட்டிலும் வேறு விதமான அஸ்தி ஒரு விஷயம்ங்கிறது இருக்கு வஸ்து வஸ்துன்னா இங்க வந்து ஒரு பொருள்னு ஆப்ஜெக்ட்ன்னு நம்ம வந்து ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கூடாது இங்க வஸ்துங்கிறது ஒரு அர்த்தம்னு எடுத்துக்கணும் எது என்ன இருக்கோ அது அது சகிருதய சுப்பிரசித்தம் சகிருதயர்களுக்கெல்லாம் விளங்கக்கூடியது நல்ல பிரசித்தமா இருக்கு அவ ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போய்டுறது பிரசித்தேபியா அலங்கிருத்தேபியா அப்படின்னா பிரசித்தமான அலங்காரங்களை காட்டிலும் பிரதீத்தேபியாவா அவயவேபியா இல்ல குணம் ரீதி வார்த்தைகள் இதெல்லாமும் வத்திரிக்துவேன இதை காட்டிலும் வேறுபட்டதாக பிரகாஷத்தே பிரகாஷத்தே விளங்குகிறது அது என்ன எது உபமா கொடுக்கிற லாவண்யம் ஒரு இடத்துலயுங்கிறது இருக்கோ அது போல யதா அங்கநாசு எப்படி பெண்களிடத்துல லாவண்யம்ங்கிறது பிருத்த நிர்வாண்யமானம் தனியாக தெரிவிக்க தெரியறதோ நிகில அவயவ வியதிரேகி எல்லா அவயவங்களை காட்டிலும் வேற வேறாக இருக்கு கிமபி அந்நதேவ அது போல ஏதோ ஒரு விஷயம் சகிருதய லோசன அமிர்தம் சகிருதயனுடைய கண்களுக்கு ஒரு அமிர்தம் போல இருக்கக்கூடிய தத்வாந்தரம் வேறு ஒரு தத்துவம் தத்வதேவ சக அர்த்தம் அது போல இந்த அர்த்தம் ஒரு ஒரு பெண்ணனுடைய ஒரு பியூட்டிய ரசிக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அந்த பெண்ணை பார்த்த உடனே எப்படி அந்த அழக வந்து சட்டுன்னு அவன் புடிச்சிக்கிறானோ அது போல ஒரு காவியத்தை பார்த்த உடனே மேலோட்டமா பாக்குறத விட அவர் வந்து உள்ள இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை பாக்குறான் சகி அர்த்தகா வாச்சிய சாமர்த்திய ஆக்ஷிப்தம் வஸ்து மாத்திரம் அலங்கார ஈதி அநேக பிரபேத பிரபின்னோ சர்வேஷு அனைக்கோ பிரகாரேஷு பிரக்காரு வாச்சியாது அந்நம் இந்த அர்த்தம் தோன்றதே நமக்கு பிரதியமானம் வாச்சிய சாமர்த்திய ஆக்ஷிப்தம் வாச்சியம் இல்லைன்னா அது தெரிய போறதில்லை வாச்சியம் வேணும் வாச்சியத்தினுடைய ஒரு சாமர்த்தியத்தினாலதான் ஆக்ஷிப்தம் அறியப்படுகிறது அது எப்படி இருக்கலாம் மூன்று விதமா இருக்கலாம் ஒன்னு வஸ்து மாத்திரம் நம்பர் ஒன் இது வஸ்து மாத்திரம்னா வஸ்து துவனியா இருக்கலாம் ரெண்டாவது அலங்கார துவனியா இருக்கலாம் மூன்றாவது ரசத்வனியா இருக்கலாம் இப்படி அநேக பிரபேத பிரபின்னோங்கிறார் இது ஒன் டூ த்ரீன்னு போட்டா கூட இந்த ஒன் டூ த்ரீலயும்

லிஸ்டிங் வந்து எல்லாராலயும் பண்ண முடியும் எடுத்து விவரிக்கிறது தான் கஷ்டம் இவ்வாறு கொண்டதாக காண்பிக்க போகிறோம் இட் டு சகி அர்த்தா இந்த பிரத்தியமான அர்த்தம்ங்கிறது நாங்க காமிக்க போறோம் அப்போ இவ்வளவு பேதங்கள் இருக்கிறச்சு ஏதாவது ஒண்ணு வாட்சியமா இருந்துருத்துனா ஆஹா சர்வேஷு தேஷு பிரகாரேஷு இந்த அத்தனை விதமான பிரகாரங்கள்லயும் உங்களுக்கு வந்து சர்வேஷு தேசு பிரகாரேஷு எத்தனை பிரகாரங்கள் நான் துவனிக்கு காமிச்சா கூட அத்தனை பிரகாரங்கள்லயும் வாச்சியார்த்தத்தை காட்டிலும் வேறுபட்டதாக தான் இருக்கும் அந்த துவனி அதுல சந்தேகமே வேண்டாம் வேண்டாம் உம் இது அதுக்கு ஒரு அழகு வரும் அப்படியே வாச்சார்த்தத்தை அப்படியே சொல்லிட்டேன்னா வெறும் அது கத்தியம் மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு அப்படியே படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு ஒரு நடை அதுக்கு ஒரு எல்லாத்தையும் கொடுத்தா தானே அதுக்கு ஒரு அழகு வரும்

வியங்கியம் வந்து இப்ப பிரதீயமானம் நமக்கு பிரதிஷேதம் இது இவர் வெங்கயம்னு எடுக்கல இப்போ வெறும் பிரத்தியமானம் தான் சொல்ல போறார் ஏன்னா அது வந்து எப்போ வியங்கியம்னு அதுக்கு ஒரு டேர்ம் கொடுக்க போறோம்னா அது வாட்சியத்தை காட்டிலும் அழகா இருக்கிறச்சே தான் அதுக்கு வியம் ஒரு டேர்ம் கொடுப்போம் ஆத்தியா தாவத்து பிரபேதா வாச்சியாது தூரம் விபேதவான் தூரம் விபேதவான் ஃபர்ஸ்ட் டைப் இதுல என்ன தாவது பிரபேதம் முதல் டைப் இப்ப என்ன எடுத்ததுன்னா வாட்ச்யாத்து வாட்ச்யார்த்தத்தை காட்டிலும் தூரம் விபேதவான் ரொம்ப தள்ளி இருக்கு தள்ளி இருக்குன்னா டோட்டலி ஆப்போசிட்னு அர்த்தம் சோ இப்ப வந்து பர்ஸ்ட் டைப் வந்து என்னன்னா இதுல கதாச்சித் வாச்சியே விதி ரூபே பிரதிஷேத ரூபகா பிரதீயமானு சேர்த்து அந்த இடத்துல என்ன ஆயிடுறது இது வாட்சியம் வாட்சியம் உங்களுக்கு வந்து

ஹே தார்மிக விஸ்ரப்தகா பிரம நீ வந்து கவலைப்படாத நீ வந்து சஞ்சாரம் பண்ணலாம் ச சூனகா அந்த நாயி அத்திய மாரித்தகா இன்னைக்கு கொல்லப்பட்டு எதனால கொல்லப்பட்டு தேன திருப்த சிம்ஹேன அந்த ஒரு அப்படியே மதம் பிடிச்சு அந்த ஒரு சிம்மம் ஒண்ணு உட்காந்துட்டு இருக்கு அது கொன்னுடுத்து அந்த சிம்மத்துக்கு ஒரு ஒரு விசேஷனம் போடுற கோதாவரி நதியினுடைய கூல அதனுடைய லதா ககனம் லதா கஹனம்ங்கறதே அந்த சங்கேதஸ்தானம் சோ அந்த கிரீபர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த அப்படியே பொதர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல அதுல வாசி வாசினா நித்தியம் வசிக்க கூடியதுன்னு அர்த்தம் வசன ஷீலம் யசிய வாசின்னு அர்த்தம் அதனால அங்க எப்ப பாத்தாலும் உட்கார்ந்து இருக்கிற அந்த சிங்கம் கொண்டு உடுத்து அப்படின்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல இதுக்கு லோச்சனம் பாத்துன்னு போவோம் கசியாஷ்டி சங்கேதஸ்தானம் யாரோ ஒரு பெண்ணுக்கு நாயகாவுக்கு ஒரு சங்கேத ஸ்தானமா இருக்கு இது அது என்ன ஜீவித சர்வஸ்வாயமானம் அவளுக்கு வந்து லைஃப் லைன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சங்கேத ஸ்தானம் அவளுக்கு போய் அவன மீட் பண்ற ஒரு லைஃப் லைன் மாதிரி இருக்கான் சோ ஜீவித சர்வஸ்வாயமானம் தன்னுடைய ஜீவனம் போல இருக்கக்கூடியது தார்மிக சஞ்சரண அந்தராய தோஷாது இந்த தார்மிகன் போய் அங்க அது ஒரு அந்தராயம் ஒரு தடங்கலா போயிடுறது அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் சும்மாவா போய் அங்க நடப்பான் அவன் போய் உடச்சு உடச்சு பிச்சு போடுவான் ஏன்னா இவன் தார்மிகன் பூஜை பண்ணணும் புஷ்பங்கள் எடுக்கணும் அதனால என்ன பண்ணுவான் அவலுப்பியமான பல்லவ குசுமாதி விச்சாயீ அங்க இருக்கக்கூடிய பல்லவம் புஷ்பம் இவைகள் எல்லாத்தையும் பறிக்கிறதுனாலுப் எம்னா அதெல்லாம் புடுங்கறதுனால விச்சாயீ கரணம் விச்சாயிகரணம்ங்கறது சாயாவே இல்லாத பண்ணி பிடுவான் நிழல்ல ஜம்முன்னு அந்த குழு குழுன்னு இருக்கிற இடத்துல அவளுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை அத போய் இவன் கொடுத்துற போறான் அதனால பரித்ராதும் இயம் சக்திஹி அத வந்து இவ காப்பாத்தணும் அவளுடைய சங்கேதஸ்தானம் பரித்ராத்தம் அதாவது எனக்கு ஏன் லோச்சனம் பிடிக்கும்னா இந்த மாதிரி இடத்துல அவர் காவியம் மாதிரி எழுதுவார் அவ்வளவு அத வந்து ரசிச்சு அவர் எழுதி எழுதியிருப்பார் அத நன்னா இருக்கும் பரித்ராதம் மிய முக்தி அதை காப்பாத்தணும்னு அவர் நினைக்கிறார் யுக்தி பண்ற ஆமா என்னது தத்திர ஸ்வத சித்தம் அபி பிரமணம் தானா அவர் போகற பிரமணமா இருந்தாலும் ஸ்வபயேன அப்போதித்தம் ஸ்வபயேன ஸ்வங்குறது நாயை நாயினுடைய பயத்தினால அப்போதித்தம் இத்தி அவர் போகாம இருந்திருப்பார் பிரதிவாச பிரதி பிரவாசாத்மகா நிஷேத அபாவ

அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல வந்து அதை விட்டுருவோம் அது வேண்டாம்